எல்லோருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் வீடியில் சொன்ன மாதிரி காலை உணவு என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டி விடாமல் முழுசும் பாருங்கள். ஏன் முழுசும் பாருங்கன்னு சொல்கிறேன்னா, ஓட்டி விடாமல் ஓட்டிடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அப்புறம் நீ கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டால் எனக்கும் பதில் சொல்ல விருப்பம் இருக்காது, நானும் ஒமிட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் முழுசையும் பார்த்துட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரியா? அதுவும் அதே போல் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அதனால் நான் டாக்டர் கிடையாது, அதை நான் பல தடவை சொல்லிட்டேன். புது சப்ஸ்கிரைபருக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். காலை உணவு என்னென்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக காலை உணவு ரொம்ப அவசியம் என்பதை வலியுறுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ காலை உணவை மட்டும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. உடனே நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்காதிங்க. நைட் ஷிஃப்ட் போகிறவங்க உங்கள் தலைவிதி, அதை மாற்ற முடியாது. பட் மற்றவங்களுக்கு நான் சொல்ல வரேன், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக இளைஞர்கள், நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகாத இளைஞர்கள், அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ காலையில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் நல்லா சொல்லி வச்சுருக்காங்க ரெண்டு விஷயம். அவிச்சதையும் பழங்களையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க பழைய காலத்தில். ஸோ உடனே என்ன பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா, எந்த பழம் அருகில் கிடைக்கிறதோ அந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்லாம். முக்கியமாக வாழைப்பழம் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது ஒரு வாழைப்பழத்தை ஒரு 10 வாங்கிட்டு போனால் கூட வந்துட்டான், ஒரு ஆப்பிள் அரைஞ்சு கூட வாங்கிட்டு வராமல் வெறும் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு ஏளனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வாழைப்பழத்தில் மட்டும் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. இன்னும் நிறைய ஒரு கஷ்டமான ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா பெற்றோர்கள், நிறையா மனிதர்கள் வாழைப்பழத்தை வெறும் நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காகவும் கழிவை அகற்றுவதற்காக மட்டும் ராத்திரி சாப்பிட்றாங்க. அது மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல். அதுக்கு மட்டும் வாழைப்பழம் அவசியம் இல்லைங்க. வாழைப்பழத்தில் நிறையா மகத்துவங்கள் இருக்குங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. செவ்வாழை இருக்குது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்கல்ல, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை ஆஃபீஷியஸில் இல்லை நிறைய இடத்துல வந்து நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற பேச்சாளராக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் காலில் வந்துட்டு ஒரு வலி வரும், ஒரு மாதிரி ஒரு முடக்குவாத மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு செவ்வாழை போக்கும், தெரியுமா? அதே போல் நாட்டுப்பழம், நேந்திரம் பழம், இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. உண்மைக்கும் வாழைப்பழ மகத்துவம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு விதமான மகத்துவம் இருக்குது. எங்கேயாச்சும் ஆப்பிள் இருக்கா, அமெரிக்க ஆப்பிளுக்கு இந்த பழம் இருக்குது, சைனா ஆப்பிளில் இந்த பழம் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? ஆனால் வாழைப்பழத்தில் இருக்குது. வாழைப்பழம் பெண்களுடைய வெள்ளைப்படுதலை தவிர்க்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் தடுக்கும், இரும்பு சத்து அதிகம் எல்லாமே இருக்குது வாழைப்பழத்தில். ஒவ்வொரு வாழைப்பழத்தில் ஒவ்வொரு வகையான ஒரு மகத்துவங்கள் இருக்குது. அதனால் தயவுசெய்து வாழைப்பழத்தை தினமும் கட்டாயம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, சரியா? அதுவும் முக்கியமாக காலையில், சரியா? நைட்டு சாப்பிட்றது நல்லது தான், பட் இருந்தாலும் காலையில் சாப்பிட்ணும். வெறும் வயிற்றில் காலையில் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவது மிகவும் நன்று. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழைப்பழத்தை இலக்காரமாக நினைக்கிறாங்க சில பேர், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் அவித்தது, அவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, ஓகேவா? அந்த இட்லி வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. தயவுசெய்து ஒரு 2 இட்லி ஒரு வாழைப்பழம் ஆச்சு டெய்லி காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கினேன், மற்ற நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு கூட பரவாயில்ல. டெய்லி காலையில் பிஃபோர் 9:00, இப்போ 9 மணிக்கு மேலே சாப்பிட கூட தண்ணி கூட குடிக்கக்கூடாது. பிஃபோர் 9:00 உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணியே இருக்கணும். தயவுசெய்து இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ உணர்வுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும், உடம்புடைய மெட்டபாலிசம் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும், ஹார்மோன்ஸ் கரெக்டாக சுரக்கும். உங்களுடைய தாட் ப்ராசஸ்லேருந்து, ஆக்ட் ப்ராசஸ்லேருந்து, எல்லாமே பிஹேவியர்லேருந்து எல்லாமே மாறும். ஸோ 1 மந்த் கண்டினியூஸாக டெய்லி காலையில் ஒரே ஒரு வாழைப்பழம், 2 இட்லி, 3 இட்லி சாப்பிட, அவிச்ச இட்லி சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஸோ அதனால் வாழைப்பழம் ஒரு இந்த வாழைப்பழம் வேணாம்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம், இந்த வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் இல்லை. ஸோ காலைக்கு காலை உணவிற்கு மிகவும் சிறந்த இது வந்துட்டு வாழைப்பழமும் இதுவும், அது பேர் என்ன, இட்லியும். ஸோ அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட்லாம். நெல்லிக்காயில் அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. நீங்கள் நம்மளாலும் சரி, நம்பாலும் சரி, நான்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது நெல்லிக்காயில் வந்துட்டு மிளகாய் உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்ட பழக்கம்லாம் உண்டு, உப்பு தொட்டு தின்ன பழக்கம்லாம் உண்டு. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நெல்லிக்காய் வாயில் வச்சுட்டு அப்படியே சமைச்சிட்டு போன காலம்லாம் உண்டு. இத்தனைக்கும் பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்கும் போது வாய்க்கில் நெல்லிக்காய் வச்சு உட்காந்த காலம்லாம் உண்டு. அதெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணங்கள். அது இன்றைக்கும் நான் வந்துட்டு கடைத்தா நெல்லிக்காயை பார்த்தேன்னா உடனே வாங்கிடுவேன். அதில் என்ன மகத்துவம்னு பார்த்திங்கன்னா, அதை குடித்து தண்ணி குடிக்கும் போது இனிக்கும் பார்த்திங்களா நெல்லிக்காய், அது எதனால் நினைக்கிறீங்களா? அந்த இனிப்பு சாக்லேட்னால் வந்த இனிப்பு கிடையாது, அந்த இனிப்பு கரும்புனால் உருவான இனிப்பு கிடையாது, அந்த இனிப்பு வெள்ளை சர்க்கரையாலையோ நாட்டு சர்க்கரையாலோ உருவான இனிப்பு கிடையாது. நெல்லிக்காய் இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கோஸ்லைட்னு சொல்லுவாங்க, அந்த இருக்கக்கூடிய அந்த திரவமும் நம்மளுடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய புரதமும் மிக்ஸ் ஆகிறதுனால உண்டாகக்கூடிய இனிப்பு. அதில் கலோரி சேராது, அதில் உடம்புல கலோரிஸ் சேராது, உடம்புல அப்படி ஒரு எதிர்ப்பு சக்தி அது உண்டு போகணும், அதை நீங்கள் உணரணும். அதனால் தயவுசெய்து நெல்லிக்காய் ஒரு நாள் கிடைக்க, அந்த சீசனில் கிடைக்கும் பொழுது அதை தான் வாங்கி சாப்பிடுங்க.
இதெல்லாம் வந்துட்டு காலை உணவிற்கு ஒரு மிகவும் உகந்ததான ஒரு வழிமுறைகள். நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றது தயவுசெய்து நம்ம சந்ததிகளுக்கு சொல்லித்தரலனாலும் பரவாயில்ல, நம்ம அதை முயற்சி செய்வோமே. ஏன்னா நிறையா அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தது நமக்கு தான் நல்லது. அது ஆக்சுவலாக நம்ம ஒன்றும் அதுக்கு ஒன்றும் மதிப்பு மரியாதை கொடுக்கல, அதை பயன்படுத்துறதுனால நமக்கு தான் வந்துட்டு நிறையா மகத்துவம் நடக்க போகுது. ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பூமியில் நம்ம மட்டும்தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்படி கிடையாது, நம்ம ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் வேர்ல்டு, நாட் ஓன்லி பீப்புள்ஸ், ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் தேர். அந்த லிவிங் திங்ஸில் நாம் ஒரு சாதாரண ஒரு சிட்டிகை தான் இந்த மனித பிறவி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு ஒரு லீடர் லீடர் லீடர்ன்னு தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தில் வாழ்கிறோம். ஸோ அதனால் இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிட்ருங்க. முக்கியமாக வாழைப்பழமும் இட்லியும் நெல்லிக்காவும் மிகப்பெரிய ஒரு மருந்தாகவும் ஆரோக்கியமான ஒரு உணவாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ தினமும் ஒரு மாதம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கோவப்படுறவராக இருந்தால் ஐபிபி லோ பிபி எல்லாமே காணப்படும். ஈவன் தோ டயபெட்டிக் பர்சன்ஸ் ஆல்சோ கேன் டூ தட். ஸோ கைண்ட்லி ஃபாலோ திஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எஜுகேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பை பை. ஆ, அப்புறம் அந்த கார்ட்ஸ்லலாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நிறைய ப்ளேலிஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவையான விஷயத்தை போய் நீங்கள் பாருங்கள். சரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.